அவர் ஒரு இந்து மகன் என்று சொல்ல போனால் அவர் சாஸ்திரங்களின்படி இந்து மகன். எல்லாருக்குமே எதிரியான நீ எங்களை விட்டு ஓகிப்போ. நான் இந்த இளத்துவதற்கு உறவுகள் எல்லாருமே இந்து விளையாட்டெல்லாம் நம்மிடத்துல இனிமேல் விடுபடாது. எந்த இந்து இடத்துல கூட உங்களுடைய சித்து விளையாட்டு இனி செய்யப்படலாம். அந்த ஒரு சொல்றாங்க, அந்த அம்மா ஒரு இந்து சகோதரி. அவங்க சொல்றாங்க, நான் வந்து பார்ப்பேன் காஞ்சி மாவட்டம் சுங்குவாச்சத்திரம் பேருந்து நிலையத்தில் காஷ்மீரில் கோவிலுடைய கருவறையில் படுகொலை செய்யப்பட்ட சிறுமி ஆசிபாவிற்கு நீதி வேண்டியும் அவரை பாலியல் வன்புறுத்தல் செய்த அந்த எட்டு பேரையும் தூக்கிலிடக் கோரியும் அனைத்து கட்சிகளின் சார்பில் இங்கே கண்டன ஆர்ப்பாட்ட முழக்கங்களோடு நடத்தியிருக்கிறோம். ஆசிபாவிற்கு நீதி வேண்டும், அதே சமயத்தில் அவருடைய குடும்பத்தாருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற அடிப்படையில் இருக்கிறோம். அதே சமயத்தில் ஆசிபாவினுடைய வழக்கு விரைந்து நடத்தப்பட வேண்டும். மீண்டும் இதுபோன்ற எந்த குழந்தைகளும் பாதிக்காவண்ணம் மத்திய அரசு இதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டிலே கிறிஸ்தவ தேவாலயங்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் இந்து முன்னணியை சார்ந்தவர்கள் தாக்குதல் நடத்துவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சமத்துவ பூமியில் இப்படிப்பட்ட தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மத்தியிலே மோடி அரசு பதவியேற்ற பிறகு நாடு ஒரு கொதிநிலையை அடைந்திருக்கிறது. தொடர்ச்சியான போராட்டங்கள் நாடு முழுவதும் மாட்டுக்கறியில் தொடங்கி தற்போது எஸ்சி எஸ்டி பிரச்சனை வரை இன்று நாடு அல்லோலப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இன்று நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் பாதுகாப்பற்ற ஒரு சூழல், நாடு முழுவதும் கலவரத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இந்த நாடு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆர்எஸ்எஸ்ஸின் பின்புலமாக இருந்து மோடி அரசை செயல்படுத்திக் கொண்டு நாட்டில் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இப்பொழுது இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மோடி அரசு தமிழகத்தையும் வஞ்சித்துக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். காஷ்மீர் மாநிலத்திலே பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிக்கு நீதி வேண்டி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த சிறுமியின் வன்புணர்வுகளே உட்படுத்தப்பட்ட அந்த எட்டு நபர்களுக்கும் விரைந்து நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கி அது இந்த நாட்டினுடைய தீர்ப்பாயங்களே உற்று நோக்கக்கூடிய அளவுக்கு அந்த தீர்ப்பு இருக்க வேண்டும். உடனடியாக அந்த தீர்ப்பு தூக்கு தண்டனையாக இருக்க வேண்டும் என்று கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.